வணக்கம் மகளே. ஸோ அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல படத்தோட கதையை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நொடி படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்ற ஒரு கதை களத்துக்கு ஒரு ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களை எந்த விதமே ஏமாற்றாதக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த படம் உருவாகிருக்கு. ஸோ ஒரு கொலை, அந்த கொலையை வந்து யார் பண்ணியிருப்பா யார் பண்ணியிருப்பான்ற தேடல் தான் இந்த படத்தோட முழு கதையாகவே இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மனுஷன் எப்படி தாங்க நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கொங்கு தமிழ் பேசும் ஒரு தமிழராக வந்து நடித்திருக்கிறார். ஸோ அதனால் வந்து கொங்கு தமிழ் வந்து பிரித்து மேஞ்சிருக்காருன்னு சொல்லணும். பயங்கரமாக அவரோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கும். மதுரையில் தியாகன்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இது ஒரு லோ பட்ஜெட் படம்ன்றதுனாலும் கூட ஒரு சில இடத்துல நம்மளுக்கு குறை தெரியலாம். ஏன்னா நமக்கு வந்து கேட்டது எல்லாமே கிடச்சிடாது இல்லையா. ஒரு லோ பட்ஜெட் படம்னா இந்த கேமராவில் போகணும், இந்த கேமரா அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கேள்விக்குறிகள்லாம் வந்து இந்த படத்தில் இருக்குது. அதை தாண்டி கதையாக இந்த படத்துக்கு எந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட மெயின் கருவாக எது இருக்குன்னா, ஒரு தப்பை ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாலே அது போதுமானதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி அந்த தப்பை மறைக்க இன்னொரு தப்பு, அந்த தப்பை மறைக்க இன்னொரு தப்பு அப்படின்னு பண்ணாமல் இருந்தாலே ஓரளவுக்கு வாழ்வியல் வந்து சந்தோஷமாக இருக்கும், நம்ம குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் கருவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து எல்லா கேரக்டருமே அவங்கவுங்க போர்ஷனை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சீனில் படம் எங்கே ஆரம்பிக்குதோ என்டிங் சீன்லேயும் அங்கேயே முடியுதுன்னும் போது இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்து கரெக்டான கர்வில் தான் போய் ஜாயின் ஆகிருக்கு அப்படின்றது வந்து சூப்பராகவே சொல்லியிருக்காரு நம்மளோட டைரக்டர். சஸ்பென்ஸ் த்ரில்லர்னாலே வந்து அந்த மியூசிக் வந்து பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் வந்து சூப்பராகவே இருக்கு. ஒவ்வொரு மியூசிக்குமே அடுத்தடுத்த சீனை வந்து எவால்வேட் பண்ணி கொடுக்குது, அது பயங்கரமாக இருக்கு. புதுவிதமாக எதை ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜிஃபைங் சீன் ஆக்சுவலி வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்றத வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இது வரைக்கும் ஆன சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்திலலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த வாட்டி மட்டும் அவனோட ஆக்சுவலி ஆப்போசிட் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது இந்த கரெக்டுங்கிற மாதிரியும், ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது தப்பு தப்பு தான்ங்கிற மாதிரியும் கரெக்டாக புரிய வச்சுருக்காங்க. அந்த புரிதல் வந்து ஆடியன்ஸ்கிட்டையும் கன்வே ஆகுதுன்றது தான் வந்து படத்தோட பெரிய ப்ளஸ். ஸோ படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்க ஒரு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து போலீஸ் அந்த காப் கேரக்டர் வந்து பயங்கரமாக வந்து சூட் ஆகிருக்குனே சொல்லணும். ஸோ அதை தாண்டி படத்தோட மியூசிக் வந்து படத்துக்கு பயங்கரமான ப்ளஸ், படத்தோட எடிட்டிங் அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் பயங்கரமாக செதுக்கி வச்சிருக்காங்க படத்தை. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு பயங்கரமான படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நொடியை வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு பயங்கரமான லோ பட்ஜெட், ஒரு பயங்கரமான கதை களத்தோட ஒரு பயங்கரமான படம். ஸோ இதே மாதிரியான அடுத்த படத்தில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் மூவி ஜெசூரே டட்டா பை பை டேக்.